ஹாய், ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம வீட்டில் இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான மீன் ரெசிபி தான். நார்மலாக எப்பவும் போல் புளி ஊற்றி செய்யாமல் நான் இன்னைக்கு மீன் குழம்புல புளியே ஊற்றலை. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மீன் எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கருவேப்பில போட்டு வெடித்ததும் வெட்டி வச்சுருக்க மூணு வெங்காயம், அதுக்கு தேவையான சால்ட் போட்டு வதக்கிட்டு, அப்புறமேட்டு பழமாக இருக்க ரெண்டு தக்காளி, ஓகே, அதையும் வந்து நல்லா கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூளும் தனியாத்தூளும் போட்டு பச்சை வாசனை போகட்டும். பேரலெல்லாம் ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம மேரினேட் பண்ண மீன் எல்லாம் சும்மா லைட்டாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா தொக்கு வர்ற மாதிரி கொதிக்கட்டும். நம்ம ஆஃப் ஃப்ரை பண்ணாத ஆஃப் குக் பண்ண மீனை எடுத்து இந்த கிரேவியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீன் நல்லா இந்த கிரேவியோடு நல்லா கலந்து வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு ஃபைனலாக ஒரு கிளாஸ் வந்து தேங்காய் பால் ஊற்றி இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு மீன் கறி கிடைக்கும். மீன் எல்லாம் அந்த தேங்காய் பாலில் ஊறி இருக்கிறதுனால சாப்பிடும்போது அப்படியே ஜூஸியாக இருக்கும். மீன் முள் எதுவுமே உடையாது, ஏன்னா இது வந்து வஞ்சர மீன், நடுவில் மட்டும்தானே நமக்கு முள் இருக்கும். ஸோ குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. இது வந்து சாதம் சப்பாத்தி ரெண்டுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. பட் எனக்கு ரொம்ப சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் செஞ்சு நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி வீக்கெண்ட். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.